சாலையோர பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரைடு. சுகாதாரம் இல்லாத உணவுப் பொருட்களை பினாயில் ஊற்றி அளித்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பானிபூரி கடைகள் சாலையோரங்களில் செயல்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலும் தள்ளுவண்டிகளில் வைத்து விற்பனை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பானிபூரியை பெரும்பாலான மக்கள் விரும்பி உண்ணுகின்றனர். குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக சாப்பிடுகின்றனர். இந்த நிலையில் பானிபூரி கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சுகாதாரமற்ற முறையில் தயார் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் கரூரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரமாக விற்கப்படும் பானிபூரி கடைகளில் இன்று திடீர் சோதனையில் இறங்கினர். கரூர் கோவை சாலையில் உள்ள வடமாநில தொழிலாளர் ஒருவர் விற்பனை செய்யும் சாலையோர பானிபூரி கடையில் மண்ணெண்ணெய் நிரப்பும் கேனில் பானிபூரிக்கு பயன்படுத்தப்படும் ரசத்தை ஊற்றி சுகாதாரமற்ற முறையில் எடுத்து வந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் அதை பினாயில் ஊற்றி அளித்தனர். மேலும் தாலுகா அலுவலகம் அருகில் அமைந்துள்ள தள்ளுவண்டி கடை ஒன்றில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பானிபூரி மற்றும் மசாலா காளான் ஆகியவற்றின் மாதிரிகளை ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக எடுத்து சென்றனர். குறிப்பாக வடமாநில தொழிலாளர் பானிபூரி விற்பனை செய்யும் சமயத்தில் வாயில் பாக்கு போட்டுக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பானிபூரியை விற்பனை செய்வதை கண்டறிந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். எல்லாம் 200 ரூபா இருக்குது.